வணக்கம். சற்றுமுன் கோட்டையை நோக்கி புறப்பட்ட மாரிதாஸ், அதாவது கமலாலயம், அதாவது பிஜேபி தலைமை அலுவலகம் வந்து இங்கே நம்ம அதை வந்து கமலாலயம்னு சொல்லுவாங்க, அதை தான் நம்ம கோட்டைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அதை நோக்கி அவர் கிளம்பி இன்னைக்கு அவர் பயணமாகிறாரு, அதாவது அண்ணாமலை. ஏன்னா அவரை வந்து மாரிதாஸ் வந்து இன்னைக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு அண்ணாமலை வந்து கடுமையான முயற்சிகள் எடுத்தார். அவர் எடுத்த அந்த கடுமையான முயற்சினால தான் இவங்க மேலும் சில வழக்குகள் போடாமல் அந்த குண்டாசில் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க நின்னாங்க. இன்னைக்கு அவரை வெளியே கொண்டு வந்தாச்சு. அவர் இனி அதுக்கு பலனா, இனி அவர் வந்து பிஜேபி கட்சியில் எந்த நிமிஷமும் இணையிறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் முதல்லே தெரியும். அவர் வர்றதுக்கு முன்னாடி தெரியும் அவர் எப்போ வேணாலும் இணைவாருன்னு. இன்னைக்கு அதனால் அவர் வந்து இப்போ கோட்டை நோக்கி, அதாவது அந்த பிஜேபியினுடைய அலுவலகம், அதாவது கமலாலயம், அதை நோக்கி அவர் பயணமாகிறாரு. அண்ணாமலை தலைமையில் அவர் அவருக்கு வேண்டிய சில ஆளுகளை சேர்த்துக்கிட்டு அதில் போய் இன்றைக்கி இணைய போகிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமாக பிஜேபி கட்சியில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அவரை வச்சு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. ஏற்கனவே அண்ணாமலை அருமையாக செயல்பட்டுட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி அவர் வந்ததுக்கு பிறகு நிறைய பகுதிகளில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இனி மாரிதாஸும் இணைஞ்சதுக்கு பிறகு அதனுடைய பலன் இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா அவர் மாரிதாஸுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களும் இனி அந்த அவர் இணையம் அவருடைய அந்த பாதையை, அவர் இணையிற அந்த பாதையை அவருடைய ரசிகர்களும் தேர்ந்தெடுப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுசும் இனி பிஜேபிங்கிற நிலைமை மாறுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இனி வரக்கூடிய தேர்தல்களில் தமிழ்நாட்டில் பிஜேபி தான் அப்படிங்கிற நிலைமையை இந்த மாரிதாஸும் அண்ணாமலையும் சேர்ந்து அதை மாற்றி காமிப்பாங்க. அடுத்த முறை தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் பிஜேபி கூடி கண்டிப்பாக பிஜேபி கூடி தமிழ்நாடு கோட்டையில் பறக்கும். அன்னைக்கும் முதலமைச்சர் அந்த தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருப்பார். நன்றி.